தமிழ் திரையுலகின் பெரும் புகழ் கொண்ட திரை நட்சத்திரம் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்துள்ள வேட்டையின் திரைப்படம் சமூக அவலங்களை கண்முன்னே காட்சிப்படுத்தும் கண்ணாடியாக வெளிவந்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது திரைக்கலை என்பது பொழுதுபோக்குவதற்கு அல்ல நல்ல பொழுதாயாக்குவதற்கு என்பதையும் தாண்டி நாம் வாழும் சமூகத்தில் படர்ந்துள்ள பழுது நீக்குவதற்கு என்பதை இத்திரைப்படம் மூலம் நிறுவியுள்ளனர் ஜெய்பீம் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியை அடுத்து அன்பு தம்பி ஞானபேல் இத்திரைப்படத்தை இயக்கவிருக்கிறார் என்று அறிந்தபோதே சமூகத்திற்கு நம் கருத்தை போதிக்கும் திரைப்படமாக வேட்டையின் வெளிவரும் என்று தம்பி தமிழ்குமர தெரிவித்தேன் நான் எதிர்பார்த்தது போலவே சமூக அக்கறை கொண்ட ஆக சிறந்த திரைப்படமாக வேட்டையின் வெளிவந்துள்ளது நாட்டில் கல்வியின் பெயரால் நடைபெறும் கட்டணக் கொள்ளை குறித்தும் போலி மோதல் கொலைகள் மூலம் நீதியும் மனிதமும் ஒரு சேர கொள்ளப்படுவது குறித்தும் தொடர்ச்சியாக பல மேடைகளில் நான் பேசி வந்த கருத்துக்களை திரையில் கண்டது மிகுந்த பெருமிதம் அளிக்கிறது இந்திய பெருநாட்டின் இரண்டு உச்ச நட்சத்திரங்களைக் கொண்டு தம்பி ஞானவேல் தன்னுடைய நேர்த்தியான படைப்பின் மூலம் தான் சொல்ல நினைத்த கருத்தை மிக எளிதாக மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ளதற்காக அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் தன்னுடைய அறிமுக காட்சி முதல் இறுதி வரை ஒவ்வொரு காட்சியிலும் வழக்கம் போல காண்போரை பரவசப்படுத்துகிறார் அனுபவமிக்க பாத்திரத்திற்கு உயிர் கொடுத்து அதியனாக படத்தினை தாங்கி நிற்கிறார் ரஜினிகாந்திற்காகவே அமைக்கப்பட்ட இசை சண்டை காட்சிகள் என ஒவ்வொன்றிலும் தம்முடைய கவர்ந்தெழுக்கும் நடிப்பாற்றல் மூலம் கால ரஜினியாக நம்மனதை ஆட்கொள்கிறார் அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அண்மையில் வெளிவந்த ரஜினிகாந்த் திரைப்படங்களிலேயே வேட்டையின் திரைப்படம் தனித்துவத்துடன் மக்கள் மனதில் உயர்ந்து நிற்கும் படைப்பாக அமைந்துள்ளது ரசிகர்களுக்கானதாக மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் மிக ஆழமான கருத்தை விதைக்கும் கலைப்படைப்பாக வெளிவந்துள்ள வேட்டையின் திரைப்படத்தினை போன்றே தொடர்ச்சியாக சமூக அக்கறை கொண்ட படங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சாமானியனுக்கும் சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற சட்ட போராளியாக வரும் இந்திய திரையுலகின் பெரும் ஆளுமை நடிகர் அமிதாப் பச்சன் கம்பீரமான கதாபாத்திரத்தின் மூலம் உயர்ந்து நிற்கிறார் நறுக்கு தெரித்தாற் போன்ற திரைப்படத்தின் அழுத்தமான உரையாடல்கள் ஒவ்வொன்றும் படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கிறது சமூகத்தின் அவலத்தை சாடுகிறது தம்முடைய இயல்பான கலகலப்பான நடிப்பின் மூலம் ஃபகத் ஃபாசில் வழக்கம் போல நம் நெஞ்சில் நிற்கிறார் சமூக கொடுமைகளை சட்டத்தின் முன் கொண்டு வர துடிக்கும் துணிவு மிக்க பெண்ணாக துஷாரா விஜயன் மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறார் பாத்திரத்தை ஏற்றுள்ள தகுபதி நடிப்பால் அவரை போன்றே படத்தில் வரும் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் அபிராமி ரோஹிணி கிஷோர் ரக்ஷன் உள்ளிட்ட அனைவருமே ஏற்ற பாத்திரங்களில் மிக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் தம்பி அனிருத்தின் இசை காட்சி கேட்டாற் போல கச்சிதமாக பொருந்தி படத்திற்கு வலிமை சேர்க்கிறது தம்பி ராஜன் படத்தொகுப்பு விறுவிறுப்பான காட்சிகளை சற்றும் தொய்வில்லாமல் திரையில் தருகிறது தம்பி எஸ் ஆர் கதரின் ஒளிப்பதிவும் காட்சி கேற்ற கலவையும் ஒன்றிணைந்து படைப்பாக மாற்றி இருக்கிறது மிக நேர்த்தியான வடிவமைப்புகளால் காட்சிகளோடு முழுவதுமாக ஒன்று செய்கிறார் கல இயக்குனர் தம்பி சக்தி வெங்கட்ராஜ் அதிரடியான சண்டை காட்சிகளை அமைத்து திரையுலகின் தொடக்க கால ரஜினிகாந்தை நெஞ்சில் நிழலாட செய்துள்ளார்கள் சண்டை இயக்குநர்களான அன்பு அன்பறிவு இரட்டையர்கள் சமூக சிந்தனை கொண்ட இப்படி ஒரு படத்தை இந்தியாவின் இருபெரும் நட்சத்திரங்களை வைத்து தயாரிக்க முன்வந்த லைகா நிறுவனத்தை சேர்ந்த அன்பு தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் மற்றும் தமிழ்குமரன் ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான சமமான சரியான கல்வி தரப்படாத போது ஒரே மாதிரியான நீட் போன்ற சமூக அநீதியான கொடுந்தேர்வினை திணித்து அதன் மூலம் கல்வியின் பெயரால் நடைபெறும் பல்லாயிரம் கோடிகள் கொள்ளையையும் மக்களின் மனக்கொந்தளிப்பை அடக்க அரசாங்கமே திட்டமிட்டு நடத்தும் போலி என்கவுண்டரால் சாகடிக்கப்படும் நீதியையும் காவல்துறை தேடி தேடி வேட்டையாடும் வேட்டையர்கள் அல்ல அவர்கள் சமூகத்தை காக்கும் பாதுகாவலர்கள் என்பதையும் காட்சிகளால் உணர்த்தி ஆக சிறந்த படைப்பினை தந்துள்ள இயக்குனர் ஞானவேல் மற்றும் திரைப்படத்தில் பங்காற்றியுள்ள அனைத்து நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் சமூக அக்கறை கொண்ட வேட்டையின் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் செந்தமிழின் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க